அவனும் தோன்றி அவனின் குறைகளை தீர்க்க அவனுக்கு வாத்து ஒன்றை பரிசளித்தார். அந்த வாத்து இனம் ஒரு பொன்னுட்டை இடும் என்றும் அதை விற்று அன்றாடம் குடும்பத்திற்கு தேவையானவற்றை வாங்கி வாழ்நாளில் சந்தோஷமாக கழிக்கலாம் என்று கூறி மறைந்தார். வாத்து தினம் ஒவ்வொரு பொன்னுட்டை அவர்கள் அதனை விற்று வாழ்க்கையை இனிதாக கழித்தனர். ஒரு நாள் கந்தசாமியின் மனைவி தன் கணவனிடம் சென்று, தினம் தினம் இந்த வாத்து ஒவ்வொரு பொன்னுட்டையே இடுகின்றது, இப்படியே இருந்தால் நாம் இப்படி பெரிய பணக்காக ஆடு என்று சொல்லி இந்த வாத்தின் வயிற்றில் இருக்கும் எல்லாம் முட்டைகளையும் நாம் எடுத்தால் அதை விற்று பெரிய பணக்காரர் ஆகிவிடலாம் என்று ஒரு உபாயம் சொன்னாள். இதை கேட்டு கந்தசாமிக்கும் அது சரி என தோன்றியது. பணம் 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 நான் பெரிய பணக்காரர் ஆகிவிடலாம். உடனே கந்தசாமி அந்த வாத்தை பிடித்து வாத்தின் வயிற்றில் இருக்கும் எல்லா முட்டைகளையும் எடுக்க வாத்தை கொன்று அதன் வயிற்றை கிழித்தான். தெரியும், அந்த வாத்தின் வயிற்றில் ஒரு முட்டையுமே இருக்கவில்லை. அதன் வயிற்றில் மற்ற வாத்துகள் போல் வெறும் குரலே இருந்தது. கண்டு ஏங்கினார். இன்னும் ஒரு பொன்முட்டை இட்ட வாத்து இரண்டு வித்தடால் வறுமை அவர்களை மீண்டும் சூழ்ந்து கொண்டது. தங்கள் பேராசையே பெரும் தாக்கத்தை தந்தது என மனம் வருந்தி ஏழ்மையாகவே வாழ்ந்து உன்னோடு வென்று இறந்தனர். ஆசை அளவுக்கு மிஞ்சினால் அது பேராசை. பேராசை பெருநிலை.